ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டூ மினிட்ஸில் இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு எப்பவுமே காலையில் சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பொடி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் இல்லை வந்து வீட்டில் வந்து பொடி ஸ்டாக் இல்லை டக்குன்னு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு காய வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பச்சை வாசனையெல்லாம் அடங்கி நல்லா முருகெல்லாம் ஆகணும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம் கருவேப்பிலை நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பொரியும் சீக்கிரமாக அதில் அந்த பச்சை வாசனை இல்லாமல் போகும் அதனால நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா முருகிலாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்சி மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு பொடி அரைக்கும் போது நல்லா ஃபைனாக அரையும் அடுத்ததாக இந்த மாதிரி மிளகா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் இது கூட வறுத்துடலாம் ஒரு கப் அளவுக்கு வறுத்த பட்டாணி நீங்கள் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா பட்டாணி கடக் கடுக்குன்னு இருக்கும் ஸோ அந்த பட்டாணி அதை வந்து ஒரு கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது வருபடணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானால் மட்டும் போதும் நீங்கள் மற்ற பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம வறுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகும் பட் இது ஒரே ஒரு நிமிஷம் லைட்டாக சூடானால் மட்டும் போகிறோம் ஏன்னா இருக்க ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சுன்னா பொடி கெட்டு போயிடும் அதனால் லைட்டாக சூடானால் மட்டும் போதும் இந்த பொடிக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஆற வச்சிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சோன்னா நமக்கு தேவையான இட்லி பொடி ரெடி ஆகிரும் நம்ம எங்காவது ஊருக்கு போகிறோம் ஹஸ்பண்டுக்கு சட்னி தான் அரைக்க தெரியாது மாவு தான் இருக்குது அப்படின்னா ஒரு தோசை ஊற்றிட்டு பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு டக்குன்னு ஒரு பொடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை பொடி சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு ஒரு புதுசாக ஒரு டேஸ்ட் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் யூனிக்கான ஒரு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் நல்லா காஞ்சி மிக்ஸியாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் அதுலேருந்து ஆவி வந்து இறங்காமல் இருக்கும் ஆவி இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் நான் கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் எனக்கு இது ஒரு ஒன் வீக்குக்கு வரும் அதுக்கப்புறமா எனக்கு தேவையாக இருக்கும்போது நான் ஃப்ரெஷ்ஷான பேட்சை நான் அரைச்சிப்பேன் இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா குரக்குரன் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் லைட்டாக குறைக்குரன்னு அரைச்சிக்கலாம் நம்மளோட பட்டாணி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் இதை இதே மாதிரி ஒரு ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் ஏர்டைட்டாக போட்டு வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையும் போகாது இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம் பூண்டு வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுபட்டு வருபட்டிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வெளியில் வச்சாலே ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இல்லை பூண்டு லைட்டாக தான் வருபட்டுருக்கு லைட்டாக வந்து கெட்டு போக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் இது ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது காலி ஆகிடும் இது எக்ஸ்ட்ராவாக என்னென்னா உங்களுக்கு வந்து பருப்பு பொடி மாதிரி நீங்கள் சாதத்தோட சுறுசுற சாதத்தோட நெய் ஆட் பண்ணி பருப்பு பொடி மாதிரியும் நீங்கள் அந்த சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு இந்த பொடி இருக்குது அப்படின்னா தோசை வந்து கிறிஸ்பியாக கிடையாது தோசையை வந்து மொத்தமாக கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு ஒன் சைடாக வேக வைக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு மூடி போட்டு தோசையை வந்து ஒரு சைடு மட்டும் வேக விட்டுட்டு மேலே இந்த மாதிரி பொடியை போட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நல்லா நல்லா மொத்தமாக ஊற்றின ஒரு தோசை கூட பொடி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் குழச்சி டிப்பிக்கலாக சாப்பிட்ற மாதிரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொடியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் மஸ்ட்டு ட்ரை ஒரு எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நான் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்